ஸோ ஓவரால் நம்ம வந்து ஜார்ஃபில் இந்தந்த டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இந்த டாபிக், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரிசோர்ஸ், ரிவர்ஸ், அப்புறம் சாயில், ஃபாரஸ்ட்டு, இதை பற்றி தான் நம்ம வந்து ஓவரால் கவர் பண்ண போகிறோம். அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை. ஃபர்ஸ்ட் இந்த லொக்கேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இதை பற்றி பார்ப்போம். இது வந்து இந்தியாவோட அமைப்பு ஃபுல்லாக, அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா இந்தியா பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 10th வந்து 2 லெசன் கொடுத்துருக்காங்க, அதில் இருந்தால் மெயின் கண்டென்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த லெசன்ஸ் மேக்ஸிமம் நல்லா படித்தாலே போதும், மேக்ஸிமம் இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வந்து இருக்குது, உலகின் 7வது பெரிய நாடு. அதில் மட்டும் இல்லாமல் நம்ம ஏஷியன் காண்டினென்டில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ டோட்டலாக இந்தியா வந்து வேர்ல்டில் வந்து 2.4% லேண்டை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்னா 32,87,263 கிலோமீட்டர். இப்போ இந்தியா அப்படின்னு வரும்போது இது கூட, இப்போ இந்தியா மேப் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் தான் வந்து ஷேர் ஆகும். ஸோ அதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர், அதாவது எல்லா கண்ட்ரிஸோட இதுவும். அதில் வந்து லாங்கஸ்ட் பார்டர், இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி, லாங்கஸ்ட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், வங்கதேசத்தை கூட தான் லாங்கஸ்ட் பார்டர் வந்து ஷேர் பண்ணுது, 4,156 கிலோமீட்டர். ஸோ இந்த சைடு வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த சைடு வந்து சைனா, பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். ஸோ சவுத் இந்தியா ஃபுல்லாகவே 3 சைட்ஸும் ஓஷனால் கவர் ஆகியிருக்குன்னு தெரியும். ஸோ டோட்டலாக நம்மளோட கோஸ்ட் லைன், கடற்கரை பகுதி வந்து 7516.6 கிலோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி தான், ஆனால் இதை வந்து ஏஷியாவில் இருக்கிற காண்டினென்ட்ல, ஏஷியான்றது ஒரு காண்டினென்ட், அதில் ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. ஆனால் இதை வந்து ஒரு சப் காண்டினென்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதை சுற்றி வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு காண்டினென்ட்டுன்னா அதில் வந்து எல்லா விதமான இதுவும் இருக்கும், நிறைய கல்ச்சர் இருக்கும், நிறைய லாங்குவேஜ் இருக்கும், ஃபிசியோகிராஃபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படி பார்த்தனா இங்கே ஃபுல்லாக மலை அமைப்புகள் இருக்குது, இங்கே ஃபுல்லாக காடுகள் இருக்குது, இங்கே ஃபுல்லாக ஓஷன்ஸ் இருக்குது, இங்கே ஃபுல்லாக டெசர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இருக்கிறதுனால இந்தியா வந்து ஒரு சப் காண்டினென்ட், துணை கண்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் காண்டினென்ட்ல இங்கே தான் இருக்குது. இந்தியாவோட லொக்கேஷன், எக்ஸ்டென்ட், இடம் மற்றும் பரப்பளவு அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து நம்ம குளோப் அதில் வந்து பார்த்தா இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட், அட்சரேகை தீர்க்கரேகை சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம், இதுவும் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லேட்டிடியூட் வைஸ் பார்த்தீங்கன்னா 8 degree 4 inch நார்த் டு 37 degree 6 inch நார்த்து. ஸோ 8 4 32 அப்படி கூட 37 வச்சுக்கோங்க. அப்புறம் 4 8க்கு 4க்கு நடுவில் 6 இருக்குது, அப்படி கூட இன்னும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாங்கிடியூட் வரும்போது 68 degree 7 inch ஈஸ்ட் டு 97 degree 25 inch ஈஸ்ட். ஸோ 6 8 8க்கு அப்புறம் 9. ஸோ இதில் பாருங்கள் 6 7 8 9 அந்த நம்பர் வந்து 4 நம்பருமே இருக்குது. ஜஸ்ட்டு அங்கே எக்ஸாமில் போய் நமக்கு சுத்தமாக எதுவுமே தெரியலன்றப்ப இந்த கேஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது. இப்படி இருக்குன்னா இதான் ஈக்வேட்டர், இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது வந்து அது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ இது வந்து கடகரேகை. ஸோ இதில் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், ஸோ நார்த்னா இங்கே வந்து நம்ம சொல்லுவோமா, ஸோ அந்த குளோபில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நார்த் ஈஸ்டர்னில் தான் வந்து இந்தியா வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்தியா அப்படின்னு பார்த்தா இதனுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், அதை வந்து பிக்மோலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், பிக்மோலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட்.
ஸோ இந்த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இதை வந்து இப்போ நார்த்தில் வந்து நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து இந்திரா கோல்னு சொல்லுவாங்க, இந்திரா கோல். அதே சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஜென்ரலாக பிக்மோலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ என்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா கேப் கேமோரின், இது வந்து கன்னியாகுமரியில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பிக்மோலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் கேப் கேமோரின் கன்னியாகுமரியில் இருக்குது, இது வந்து இந்திரா கோல். இதெல்லாம் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியன், சென்ட்ரல் பிளேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 82°30' ஈஸ்ட் லாங்கிடியூட் கொண்டதாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரெண்டாக வந்து பிரிக்கும் கரெக்டாக, நார்தர்ன் சதர்ன்னு. ஸோ அதனோட வேல்யூ 23°30' நார்த் நம்ம வந்து சொல்லுவோம். இது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், 23°30' சவுத்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்விச் மீன் டைமோட கம்பேர் பண்ணும்போது 5.5 hours அதிகமாக இருக்கும். இப்போ இது வந்து 12 hours ஆகுதுன்னா இது வந்து 17:30 hours. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, க்ரீன்விச் மீன் டைமில் இதுன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் 5.5 hours ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஃபிசியோகிராஃபி அப்படின்னு எடுத்தால் இப்படி தான் வந்து பிரிக்கிறாங்க. இமயமலை, ஸோ இங்கே. அதுக்கப்புறம் கிரேட் நார்த்தர்ன் பிளெயின்ஸ், ஸோ இங்கே வரும். அதுக்கப்புறம் பெனின்சுலா பிளாட்டியூஸ், ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்தியன் டெசர்ட், ஸோ இந்த சைடு. அப்புறம் கோஸ்டல் பிளெயின்ஸ், அதுக்கப்புறம் ஐலண்ட்ஸ், இங்கே அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ இப்படி தான் இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. இது ஒவ்வொரு இதுலேயும் எக்ஸாம் பேஸ்டு என்னென்ன முக்கியம்னு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாலயம் மவுண்டெயின்ஸ். ஸோ ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நார்த் சைடில் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாமே தான் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ்லாம் வந்து வரும். இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர். இது வந்து இந்த சிந்து நதிக்கரையிலேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும், லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இங்கே வந்து இதை வந்து ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே உள்ள பாமி நாட், ஹிமாலயாவையும் ஹிமாலயாஸையும், ஹிமாலயாஸ் நம்ம இந்தியா இப்படி இருக்குன்னா ஏஷியன் காண்டினென்ட்டில், ஏஷியன் காண்டினென்ட் இப்படி இருக்கு, அங்கே கொஞ்சம் இங்கே தான் இந்தியா இருக்குது. ஸோ இந்த மவுண்டெயின்ஸும் சென்ட்ரல் ஏஷியாவையும் கனெக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் பேர் தான் பாமிர் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு, உலகின் கூரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இது ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால தான் இங்கே உள்ள பனிகள் தான் இங்கே வர்றதில்ல. ஸோ ஹிமாலயாஸ் வந்து பேரியராக இருக்குது பனிகள் தான் வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு வீடுனா அது மேலே வந்து ரூஃப் அதுதான் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இந்தியாவோட ஹிமாலயாஸ் தான் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வர பனிகளுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஸோ ஹிமாலயா இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம் தான். ஸோ இதுக்கான மீனிங் வந்து அபோட் ஆஃப் தி ஸ்னோ. அபோட் ஆஃப் தி ஸ்னோனா என்னென்னா, அதாவது இது வந்து பேரியராக இருக்கனால இது வந்து எல்லா பனிகளையும் தாங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து யங்கஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ்னும், இது வந்து தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கும். இப்போ நிறைய மலைத்தொடர்கள் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரவல்லி ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின், அதெல்லாம் அந்த அளவுக்கு அதை வந்து புதுப்பித்துக்கிட்டு இருக்காது. ஆனால் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தன்னை புதுப்பித்துக்கிட்டே இருக்கிறதுனால இதை வந்து யங்கஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின் சொல்கிறாங்க. இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஒரு கேள்வி தான். ஸோ இந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு விதமாக பிரிக்கிறாங்க, டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதுக்கடுத்து வெறும் ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் ஆர் பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸ். ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னால் ஃபுல்லாக வந்து இந்த ரேஞ்சஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹிமாலயாஸோட வெஸ்டர்ன் சைடு வந்து இது வந்து கவர் ஆகுது. ஸோ இது இங்கே இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு எடுத்தாலே இதில் வந்து நிறைய ரேஞ்சஸ் வரும், ஜஸ்கர், லதாக், கைலாஷ் அண்ட் கரகோரம் ரேஞ்ச். இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸும் வந்து டிபேட் அந்த பிளேஸும் இங்கே தான் வர்றதுனால நம்ம வந்து டிபேட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த இது வந்து இந்த ரேஞ்சஸோட ஆர்டர் பார்த்துக்கோங்க. அதுவும் எக்ஸாமில் இப்படி கொடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க, கரகோரம், லடாக், ஜஸ்கர், அதுக்கப்புறம் கைலாஷ், இந்த ஆர்டரில் தான் வந்து வருது. இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய
டெத்தீஸோட செடிமெண்ட்ஸ் வந்து இங்க வந்து செட்டில் ஆகுது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து கிரானைட்ஸ் வந்து அதிகமா கிடைக்குது, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் செகண்ட் வந்து ஹிமாலயாஸ். இது எல்லாமே ஜஸ்ட் ஹிமாலயாஸ் நார்தன் மவுண்டெயின்ஸ் அதுக்குள்ள பார்க்குற சப்டிவிஷன்ஸ் தான். ஸோ ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்த்தா இதை வந்து மூணு விதமா பிரிக்கலாம். கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அண்ட் ஷிவாலிக்ஸ் அப்படின்னு வந்து பிரிக்கலாம். ஸோ இதுக்குள்ள மூணு சப்டிவிஷன் வருது. கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் ரெண்டு முக்கியமான சிகரங்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து மவுண்ட் எவரெஸ்ட், இன்னொன்று வந்து கஞ்சன்ஜுங்கா. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது நேபாள், அண்டு இது வந்து நேபாளில் தான் வந்து இருக்குது, நம்ம இந்தியாவில் வந்து இல்லை. இருந்தாலும் நேபாளும் ஹிமாலயாஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 8848 கிலோமீட்டர். கஞ்சன்ஜங்கா தான் நேபாள் அண்ட் இந்தியாவில் இருக்கிற சிக்கிமில் வந்து கண்டக்ட் ஆகுது. இது வந்து 8586, இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 8586, இது வந்து 8848. ஸோ இந்த இதுதான் வந்து இந்த வேல்யூ தான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் உயர்ந்த இமாலய மலை இதில் தான் வந்து கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் இந்த மாதிரி கிளேஷியர்ஸ் பனிப்பாறைகள் தான் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், இது வந்து ஹிமாலயாஸ்லேயே செகண்டு. இதில் வந்து கிரேட்டர் லெஸ்ஸர் ஷிவாலிக் பார்த்ததில்ல. ஸோ லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். ஸோ இங்கே வந்து நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஷிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகெட், டார்ஜிலிங் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 மீட்டர் கிட்ட இருக்குது. இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கல் வெதரிங் அது வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. முக்கியமான பாசஸ் வந்து கரகோரம் பாஸ், இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கரகோரம் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இதாகுது. அதுக்கப்புறம் ஜோசிலா பாஸ் பொறுத்த வரைக்கும் ஜோசிலா அண்டு ஷிப்கிலா பாஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பூம்திலா பாஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷ். அப்புறம் நாத்துலா பாஸ் அண்டு ஜெல்ப்லா பாஸ் இது வந்து சிக்கிம். நாத்துலா அண்டு ஜெல்ப்லா பாஸ் வந்து சிக்கிமில் வந்து இருக்குது. அப்புறம் கைபர் பாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அப்புறம் போலன் பாஸ் ஃபைனலாக இது வந்து பாகிஸ்தான். ஸோ ஃபஸ்ட்டு கரகோரம் பாஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜோசிலா அண்டு ஷிப்கிலா பாஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், பூம்திலா பாஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷ், நாத்துலா அண்டு ஜெல்ப்லா பாஸ் வந்து சிக்கிம், கைபர் பாஸ் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான், ஃபைனலாக போலன் பாஸ் வந்து பாகிஸ்தான். இது வந்து முக்கியமான பீக்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து மெயினாக மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் கேட்டூ ஆர் காட்வின் ஆஸ்டின், கஞ்சன்ஜங்கா, தவளகிரி, நங்கா பர்வத் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து ஹிமாலயாஸில் வந்து ஷிவாலிக் ஆர் அவுட்டர் ஹிமாலயாஸ் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹிமாலயாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் அதை ஹிமாத்ரி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அதை ஹிமாச்சல் சொல்கிறோம். ஃபைனலாக வந்து ஷிவாலிக் அதை அவுட்டர் ஹிமாலயாஸ் சொல்கிறோம். ஸோ இந்த அவுட்டர் ஹிமாலயாஸ் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா இந்த டூன்ஸ் அண்டு டுவார்ஸ் இது வந்து அதிகமாக இருக்கும். பள்ளத்தாக்குகள் டன்ஸ் அண்டு டுவார்ஸ் இது வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்துட்டோம், செகண்ட் ஹிமாலயாஸ் பார்த்துட்டோம், தேர்ட் ஒன் வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஸோ பூர்வாஞ்சல் ஹில்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது ஃபுல்லாக இந்த நார்த் ஈஸ்டர்ன் சைடு கவர் ஆகும். நாகா ஹில்ஸ், கரோ ஹில்ஸ், காசி ஹில்ஸ், ஜெயந்தியா ஹில்ஸ், பட்கல் ஹில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாமே கவர் ஆகுதான் பூர்வாஞ்சல். ஃபுல்லாக நார்த் ஈஸ்டர்ன் சைடு வந்து கவர் ஆகுது.
ஸோ ஹிமாலயாஸ் இது வந்து இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து பேரியர் டு தி சப் காண்டினென்ட், சென்ட்ரல் ஏஷியாவுக்கு ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டாக வந்து இருக்கு. ஸோ ஹெவி ரெயின்ஃபால் இதெல்லாம் தடுத்துக்கிட்டு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் கங்கா பிரம்மபுத்திரா இந்த மாதிரி பெரினியல் ரிவர்ஸ் எல்லாம் இதில் தான் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, பெரினியல் ரிவர்ஸ். அதுக்கப்புறம் நிறையா ஹில் ஸ்டேஷன், பில்கிரிம் சென்டர்ஸ், அமர்நாத், கேடர்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவ டெம்பிள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறையா ரிச் பயோடைவர்சிட்டி. ஹிமாலயாஸை விட அடுத்து வர நார்தர்ன் பிளெயின்ஸில் தான் மக்கள் வந்து அதிகமாக செட்டில் ஆவாங்க. ஏன்னா எங்கே வந்து மக்கள் அதிகமாக செட்டில் ஆவாங்கன்னா ஒரு இடத்துல வந்து தான் வந்து மக்களோட செட்டில்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மீடியமாக இருக்கணும், ரொம்ப மழையாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணீர் வசதி வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இது வந்து கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸில் வந்து அதிகமாக இருக்கும், பெரும் வடக்கு சமவெளி. ஸோ இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இப்போ இந்தியா மேப் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து ஹிமாலயாஸ், ஸோ இங்கே ஒரு மீடியம் ரேஞ்ச் ஹிமாலயாஸ் கீழே தான் இந்த கிரேட் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ்ன்றது கவர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த பிளெயின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். பாபர் பிளெயின், தராய் பிளெயின், பாங்கர் சமவெளிகள், காதர் சமவெளி, டெல்டா சமவெளின்னு. ஸோ இதில் வந்து முக்கியமாக இந்த ஏரியாவில் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பாங்கர் பிளெயின் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பழைய அலுவியம், பழைய வண்டல் நிலங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி காதர் பிளெயின் இங்கே பொறுத்த வரைக்கும் நியூ அலுவியம், புதிய வண்டல், இது வந்து எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்டா பிளெயின் இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய சார்ஸ் அண்ட் பில்ஸ் வந்து இருக்கு, சார்ஸ் அண்ட் பில்ஸ். அப்புறம் பாபர் இது வந்து அந்த அளவுக்கு, இப்போ பாங்கர் காதர் இங்கே தான் வந்து அதிக அளவு கல்டிவேஷன் இதெல்லாம் நடக்கும், இங்கே வந்து அந்த அளவுக்கு இருக்காது, இங்கே வந்து நிறைய கிராவல்ஸ், நிறைய கற்களாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க பாபரில். தராயில பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய வைல்டு லைஃப் வந்து விலங்கினங்கள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் கிரேட் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ். இதுலேயும் வந்து இன்னொரு நாலு பிளெயின்ஸ் வந்து இருக்கு தனிப்பட்டு, ராஜஸ்தான் பிளெயின்ஸ், பஞ்சாப், ஹரியானா பிளெயின்ஸ், கங்கா பிளெயின்ஸ், பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ்னு. ஸோ ராஜஸ்தான் சமவெளி இங்கே பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஆரவெளி ரேஞ்சு. ஸோ இந்தியா மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ராஜஸ்தான் சைடு தான் ஆரவெளி இருக்கும். ஆரவெளி இருக்கிறதுனால தான் ராஜஸ்தானில் வந்து, ஏன்னா பக்கத்துலேயே ஹிமாலயாஸ் பக்கத்துலேயே ராஜஸ்தான் இருந்தாலும் அது டெசர்ட்டாக இருக்காருன்னு ஆரவெளி தான். ஸோ ஆரவெளி தான் தடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சால்ட் வாட்டர் லேக்கு, சாம்பார் சால்ட் லேக்னு சொல்லுவாங்க, இதை வந்து புஷ்கர் ஏரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெய்ப்பூரில் இருக்குது, இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, சாம்பார் லேக் எங்கே இருக்குன்னு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப், ஹரியானா பிளெயின்ஸ் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வாட்டர் டிவைட் டுவாப்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்கும். ஸோ என்னென்ன டுவாப்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா மெயினாக இங்கே தான் வந்து கவர் ஆகும்னு நமக்கு தெரியும். யமுனா சட்லஜ், யமுனா டு சட்லஜ், அப்புறம் கங்கை டு யமுனா. ஸோ இந்த டுவாப்ஸ் தான் இங்கே இருக்குது. கங்கா பிளெயின்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளெயின்ஸ். ஸோ இங்கே வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ் கங்காவோட இது, காக்ரா, கண்டக், கோசி, யமுனா, சாம்பல், பிட்வா. நான் ரிவர்ஸ் வரும்போது கங்கா அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இருக்கிறதே லார்ஜஸ்ட் பிளெயின் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், லார்ஜஸ்ட் பிளெயின் ஆஃப் இந்தியா இதுதான், கங்கா தான். பிரம்மபுத்திரா பிளெயின் இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய அலுவியல் டெபாசிட்ஸ், வண்டல் மண் டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் முடிச்சிட்டோம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபீச்சர்ஸில் த பெனின்சுலா பிளாட்யூஸ், தீபகற்க பீடபூமிகள், இதுதான் இருக்கிறதுலே வந்து இந்த ஏரியாலே வந்து இங்கே இருக்கிற ஏரியாவோட இங்கே இருக்கிற ஏரியா அதிகம். ஸோ லார்ஜஸ்ட் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனின்சுலா பிளாட்யூஸ், தீபகற்ப பீடபூமிகள். ஸோ இங்கே தான், ஸோ இது வந்து டோட்டலாக 60 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் ஆகுது. இங்கே தான் ஆனைமுடி பீக் வந்து இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம், 2695 meters. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெனின்சுலா பிளாட்யூ வந்து நம்ம இப்படி தான் வந்து பிரிப்போம், சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ், டெக்கான் பிளாட்யூ, மத்திய உயர்நிலங்கள், தக்காண பீடபூமி, இப்படி தான் வந்து பிரிக்கிறோம். இந்த சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து குருஷிகார், இது வந்து 1722 meters ஹையஸ்ட் பீக் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்து சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ், சென்ட்ரல் இந்தியாவோட சென்ட்ரல் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாலே
இங்கே வந்து நிறைய பிளாட்டிவ்ஸ், நிறைய மினரல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். மால்வால் பிளாட்டிவ், சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டெக்கான் பிளாட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தாலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் வந்து இருக்கும், ஃபுல்லாக நம்ம சதர்ன் இந்தியா கவர் பண்ணி இருக்கும். இதனுடைய நார்தர்ன் பார்ட், இந்த டெக்கான் பிளாட்டிவோட நார்தர்ன் பார்ட்டை வந்து சஹ்யாத்ரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆனைமுடி, ஆனைமுடி வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை, கார்தமன் ஹில்ஸ், பழனி ஹில்ஸ் மூணுத்தையும் கவர் பண்ணுறது தான் ஆனைமுடி வந்து இருக்குது. அப்புறம் கொடைக்கானல், இங்கே வந்து பழனி ஹில்ஸில் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் இதை வந்து சேர்க்குற இடமா நீல்கிரி மலை வந்து இருக்குது. இதெல்லாம் பெனின்சுலார் பிளாட்டியை பற்றி நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா அது இந்தியன் டெசர்ட். ஸோ இந்திய பாலைவனம் அப்படின்னு பார்த்தா ஸோ தா டெசர்ட், அதை தான் வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட் நம்ம வந்து சொல்லுவோம். ராஜஸ்தானில் இருக்குது, வேர்ல்டுலே 7th லார்ஜஸ்ட் டெசர்ட் இது தான். அண்டு சப்ட்ராபிக்கல் வைஸ் பார்த்தா 9th லார்ஜஸ்ட் சப்ட்ராபிக்கல் டெசர்ட் இது தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 5th ஒன் வந்து த கோஸ்டல் பிளெயின்ஸ், இந்த ஏரியா வந்து பார்க்க போகிறோம். கடற்கரை சமவெளி. ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து முக்கியமாக நிறைய இருக்குது புக்கில், பட் முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இங்கே வந்து நிறைய லகூன்ஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ், காயல்ஸ், டெரிஸ், லகூன்ஸ், பேக் வாட்டர்ஸ், தடாகங்கள், கழிமுகங்கள் நிறையா இருக்குது. அது வந்து என்னென்னா கயல்ஸ் அண்ட் டெரிஸ். அதுக்கப்புறம் வேம்பநாடு, வேம்பநாடு என்ற லேக் வந்து இங்கே வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் கிழக்கு கடற்கரை சமவெளி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது இந்த சைடு மகாநதி, கிருஷ்ணா இதை தான் வந்து ரெண்டும் இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ், மகாநதி, கிருஷ்ணா இதை சேர இடம் வந்து நம்ம நார்தர்ன் சர்க்காஸ், வடக்கு சர்க்காஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா அண்ட் காவேரி இது சேர இடம் வந்து கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெரினா பீச் நமக்கு வந்து தெரியும், வேர்ல்டுலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் தான் சென்னையில் வந்து இருக்குது. இதெல்லாமே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் எடுத்தால் கொஸ்டின் காயின் பண்ணுற ஏரியாவாக இதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்தது இங்கே வந்து நிறைய பேக் வாட்டர் லேக்ஸ் வந்து அதிகம். அதில் வந்து இப்போ நம்ம வந்து சில்கா லேக், இது வந்து ஒடிசாவில் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய தடவை டிஎன்பிஆர்ஸில் கேட்டிருக்காங்க. மகாநதி டெல்டாவில் வந்து கவர் ஆகுது. ஸோ இது வந்து இங்கே தான் இருக்குது, ஒடிசா சில்கா லேக். கொல்லேரி லேக் இது வந்து கோதாவரி அண்ட் கிருஷ்ணா இந்த நதிக்கரையில் வந்து இருக்குது. புலிகேட் லேக் இது வந்து ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இந்த ஏரியாவில் வந்து கவர் ஆகுது. அதுக்கடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஐலண்ட்ஸ், தீவுகள் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தீவுகள் அப்படின்னு எடுத்தால் மெயினாக வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார், அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் இதை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ டோட்டலாக வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 572 ஐலண்ட்ஸ் கிட்ட, பே ஆஃப் பெங்கால். ஸோ பே ஆஃப் பெங்காலில் வந்து 572 ஐலண்ட்ஸ் அண்டு இங்கே அரேபியன் சீல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 ஐலண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 10 degree சேனல் இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் 8 degree சேனல்ஸ். ஸோ அந்தமானையும் நிக்கோபாரையும் செப்பரேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 degree சேனல் தான். லக்ஷதீப் ஐலண்ட்ஸையும் மால்தீவ் ஐலண்ட்ஸையும் செப்பரேட் பண்ணுறது வந்து 8 degree சேனல். இதே மாதிரி லக்ஷதீப்பையும் மினிகாய் ஐலாண்டையும் செப்பரேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 degree சேனல். இங்கே வந்து பிட் ஐலாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து அதாவது லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் அங்கே வந்து நிறைய பேர்ட் சான்ச்சுவரி வந்து நிறைய கவர் ஆகுது. லக்ஷதீப் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1973 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதெல்லாம் இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை இதை பற்றி பார்ப்போம். ஸோ
நமக்கு வந்து வெதர் அண்ட் கிளைமேட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். ஸோ கிளைமேட் அப்படின்னு பார்த்தா இது வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச்னு சொல்கிறோம், அது வந்து உடனே வந்து தெரியாது. ஒரு 30-35 வருஷம் காலங்கள் கழித்து தான் ஒரு கிளைமேட்லேருந்து என்ன கிளைமேட்டுக்கு நம்ம மூவ் ஆகுறோன்றதே தெரியும். இதே வெதர்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த நாளைக்கான வானிலை அறிக்கை அதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி வெதர் வந்து அன்னன்னைக்கான வெதர் அதை பற்றி தெரியும். இதில் நமக்கு கிளைமேட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவோட கிளைமேட் அஃபெக்ட் பண்ணுறது, அதாவது இந்தியாவோட கிளைமேட் டிட்டர்மைன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சி, மான்சூன், விண்டு, ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவோட கிளைமேட் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இதை தான் ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேட்டிடியூட், லேட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 8°4' நார்த், 37°6' நார்த் லேட்டிடியூட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியா வந்து ரெண்டு விதமாக பிரிக்குது, அதுவும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ லேட்டிடியூடும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது இந்தியாக்கான இந்தியா வந்து ஒரு டிராபிக்கல் கிளைமேட் கொண்டது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராபிக்கல் கிளைமேட். ஸோ இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் பிரியறது இதை பேஸ் பண்ணி தான் அந்த கிளைமேட் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்டிடியூட், எப்போவுமே உயரம் அதிகமாக போக போக டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். இது வந்து பேசிக்கான கான்செப்ட். அதனால தான் வந்து உயர்ந்த இடங்கள் ஊட்டி, கொடைக்கானல், ஹிமாலயாஸ் இங்கே தான் கூலிங்காக இருக்கும். ஸோ எவ்ரி 1000 மீட்டர் ஹைட்டுக்கு 6.5°C வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை வந்து குறைபாடு விகிதம், நார்மல் லேப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் அதாவது இந்த ஆல்டிடியூட் இதுவும் வந்து இந்தியாவோட கிளைமேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சி. ஸோ இந்தியா வந்து அந்த கடல் தூரத்துலேருந்து எவ்வளோ, அதாவது கடலில் இருந்து தூரம் வெப்பநிலை மற்றும் அழுத்த மாறுபாட்டை மட்டும் ஏற்படுத்தாமல் மழையின் அளவையும் பாதிக்கிறது. ஸோ டெம்பரேச்சர், ப்ரெஷர் வேரியேஷன் இதை பேஸ் பண்ணி தான் ரெயின்ஃபால் வருது, இதை பேஸ் பண்ணி தான் கிளைமேட் வந்து டிஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் மான்சூன் விண்ட், இந்த விண்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரெயின்ஃபாலே இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரிலீஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இடர்பாடுகள், இதுலேயும் வந்து எல்லாமே வரும், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வரும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்தியாவோட கிளைமேட் வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க. ஸோ மான்சூன்ன்ற டேர்ம் இது வந்து ஒரு அரபிக் வேர்டு, இது வந்து அரபிக் வேர்டில் மாசம் அப்படின்னா சீசன் அர்த்தம், அதை வந்து நம்ம மான்சூன் அப்படின்னு டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மான்சூன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சம்மர் சீசனில், சம்மர் சீசனில் வந்து சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து ப்ளோ ஆகும். அதே வின்டர் அப்படின்னு பார்த்தா நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு வந்து ப்ளோ ஆகுது. ஸோ இதில் சீசன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து 4 சீசன் வந்து பிரிக்கலாம். வின்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன், குளிர்காலம் அல்லது குளிர்கால நிலை, ஜனவரி டு பிப்ரவரி. இப்போ வந்து நம்ம அட் ப்ரெசன்ட் போயிட்டு இருக்கிறது வந்து எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து என்ன போகுது, மே மந்த் போகுது. ஸோ மே மந்த் தான் வந்து சம்மர் சீசன், ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன், வெயில் காலம். ஸோ இது வந்து மார்ச் டு மே வரைக்கும் கண்டினியூ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் மந்த் என்ன, ரெய்னி சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், ஜூன் டு செப்டம்பர். தென்மேற்கு பருவமழை, அப்புறம் வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் டு டிசம்பர், அதுக்கப்புறம் வின்டர் சீசன் வந்து வருது. ஸோ வின்டர் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்னோட ரேஸ் வந்து வர்டிகலாக டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் நோக்கி போகும். நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, நார்த் ஈஸ்டர்ன் சைடு தான் இருக்குது. ஸோ அதனால நமக்கு வந்து மழைப்பொழிவு வந்து அதிகமாக வராது, சாரி மழைப்பொழிவு இங்கே வந்து வெயில் வந்து அதிகமாக இல்லாததுனால டிராபிக் ஆஃப் கேப்ரிகானை நோக்கி சன்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுனால நமக்கு வந்து அந்த சீசன் வந்து வின்டர் சீசனாக இருக்கு. ஸோ இந்த சீசனில் நிறைய வீட் கல்டிவேஷன் வந்து அதிகமாக இருக்கு, குளிர்காலம் அல்லது குளிர்கால நிலையில். நெக்ஸ்ட் ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன், பருவமழைக்கு முந்தைய அல்லது கோடை அல்லது வெப்பகால நிலை.
ஸோ இந்த சீசன் வந்து பொறுத்த வரைக்கும் சம்மர் சீசன். இங்கே பொறுத்த வரைக்கும் சன்ரைஸ் வந்து நமக்கு வெர்டிக்கலாக வந்து வரும், இந்தியாவை நோக்கி வருது. ஸோ இதில் வந்து எக்ஸாம் பேஸ்டாக ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்து நமக்கு வெர்டிக்கலாக வருது. ஸோ இங்கே வந்து நிறைய தண்டர் ஷவர்ஸ் வந்து வருது, அதாவது மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேரளா கர்நாடகா இந்த ரீஜனில் தான் பார்த்திங்கன்னா மேங்கோஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பழுத்துரும். ஸோ இந்த சீசனில் வர அந்த இம்பேக்டினால தான் இந்த தண்டர் ஷவர்ஸ் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து தண்டர் ஸ்டார்ம்ஸ், அதாவது இடியுடன் கூடிய பெரும் மழை, அதை வந்து நார்வெஸ்டர்ஸ் அல்லது கல் பைசாகி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், தென்மேற்கு பருவமழை அல்லது மழைக்காலம். ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்தியாவுக்கான மழை வந்து கிட்டத்தட்ட 75% இந்தியாவுக்கான ரெயின்ஃபால் வந்து இதில் இருந்தால் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்நினோ என்ற கான்செப்டை வந்து அதாவது எல்நினோ என்ற கான்செப்டும் இந்த மான்சூன் சீசனில் தான் இந்தியாவுக்கு வந்து வருது. ஸோ இதை வந்து பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பருவமழையின் வெடிப்பு, இங்கே இந்த சீசனில் நிறைய மழை பொழிவு வருதுனால தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்து நம்ம வந்து எப்போவுமே மழை பொழிவு இப்படி நடக்குதுன்னா இப்படி இப்படி இருக்கிற மாநிலத்துக்கு தான் அதிக மழை பொழிவு கிடைக்கும். இப்போ கேரளா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மழை பொழிவு கிடைக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்படி இருப்போம். ஸோ மழை பொழிவு இங்கே வந்து விழாது, அதனால தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவான மழை தான் வந்து இங்கே வந்து கிடைக்குது. மாஸ் சின்ரம், சிறப்புஞ்சி, ஸோ இந்த சீசனில் வந்து அங்கே எப்போவுமே ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருக்கும், இந்த சீசனில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்படி தான் வந்து ப்ளோ ஆகுது எல்லாமே மேலே. இதே நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த சைடு ரெயின்ஃபால் வரும். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இங்கே வந்து இந்த கோரியாலிசஸ் ஃபோர்ஸ்னால தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து விண்டு வந்து அப்படியே போகிற திசையமாக்கி இந்த சைடு தமிழ்நாட்டு சைடு இங்கே தான் வந்து மழை பொழிவு வருது. ஸோ இந்த சீசனில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 35% ரெயின்ஃபால் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் கிடைக்குது. ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் ஆர் போஸ்ட் மான்சூன் சீசன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்தியாவுக்கு வந்து ஆவரேஜாக வந்து 118 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து கிடைக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட 11% ஏரியா வந்து 200 சென்டிமீட்டரும் 21% ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 125 to 200 சென்டிமீட்டர். ஸோ இதில் வந்து 200 சென்டிமீட்டர் இங்கே தான் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து வருது. அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட 21% ஏரியா ரெயின்ஃபால் வருது. அதுக்கப்புறம் மற்ற ஏரியா இங்கே தமிழ்நாடு இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இங்கே வந்து 37% 75 to 125. அதுக்கப்புறம் 24% ஏரியா இந்த ஒயிட்டில் இருக்க பாருங்கள் அங்கே தான் வந்து 35 to 75 சென்டிமீட்டர். அப்புறம் இங்கே தான் இங்கே டெசர்ட் சைடு வந்து லெஸ் தென் 35 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் வந்து வருது. ஸோ இதுதான் ஓவரால் நம்ம புக்கில் வந்து இந்த சீசன்ஸ் ரிலேட்டடாகவும் அண்டு ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாகவும் புக்கில் கொடுத்துருக்குற கண்டென்ட்.